Hi friends, welcome MK Channel 17 க்கு அனைவரையும் வரவேற்கிறோம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா கருவாடு குழம்பு பார்க்க போறோம். என்ன கருவாடுனா உலவை கருவாடு வந்து நமக்கு வந்து உலவை அதுக்கு வந்து உலவை இங்க பாருங்க இந்த மாதிரி இருக்கும். நான் வந்து மேல் துளி இதெல்லாம் சீவி நல்லா க்ளீன் பண்ணி வச்சிருக்கேன். 4-5 தடவை சுத்தம் பண்ணி வச்சிருக்கேன். ரெண்டு பாக்கெட் வாங்கினா ஒரு பாக்கெட்ல வந்து 10 இருக்கும். 20 ரூபாய் ஒரு பாக்கெட். நான் வந்து ரெண்டு பாக்கெட் போட்டுருக்கேன். அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துக்கலாம் வாங்க. இங்க பாருங்க புளி வந்து இவ்வளோ பெரிய சைஸ்ல வந்து நான் வந்து கரைச்சி வச்சிருக்கேன். கொஞ்சமாக வச்சுருக்கேன். மல்லித்தூணு வந்து 3 ஸ்பூனு, மிளகாத்தூள் 2 ஸ்பூனு, மஞ்சத்தூள் 1 ஸ்பூனு. இங்கே பாருங்க மாங்காய் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அரை பழமாக இருக்குது. காயின் வட்ட அரை பழமாக இருக்குது. ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லாயிருக்கும். சோம்பு தாளிக்கிறதுக்கு வெந்தயம், தேவையான அளவு உப்பு, வெங்காயம் வந்து இங்கே பாருங்க இந்த மாதிரி வந்து நீள நீளமாக வெட்டி வச்சுருக்கேன். பூண்டு வந்து கொஞ்சம் உண்டுனா போட்டால் டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு, அதனால பூண்டு நிறையா உரித்து வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள் வெங்காய இது தக்காளி வந்து நான் வந்து 3 தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன். இப்போ வந்து எண்ணெய் ஊற்றிருக்க தாளித்து எடுத்துக்கலாம் வாங்க. இப்போ வந்து வெந்தயமும் சோம்பும் நம்ம போட்டு தாளிச்சிடலாம். அடுத்து வந்து வெங்காயத்தை வந்து நம்ம சேர்த்துடலாம். பூண்டு நம்ம சேர்த்தலாம். பச்சை மிளகாய் போட்டிங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும். நாங்கள் சேர்க்கல, நீங்கள் வேணால் போட்டுக்குங்க. இப்போ வந்து நல்லா வந்து வணக்கிடலாம். நல்லா வணங்குது கொஞ்சம். இப்போ வந்து தக்காளி 3 நறுக்கி வச்சுருக்கோம். அதை வந்து நம்ம வந்து எண்ணெயில் சேர்த்தலாம். இந்த கருவாட்டில் வந்து உப்பு இருக்கும், உப்பு அதிகமாக இருக்கும். அதை வந்து நமக்கு வந்து சுத்தமாக மேல் தொலி இதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணும்போது உப்பை நல்லா அலசி எடுத்துடணும். இல்லைன்னா வந்து உப்பு கைக்கும். நம்ம பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் உப்பு எவ்வளோன்னு சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நம்ம வந்து மல்லித்தூள், மிளகாத்தூள், மஞ்சத்தூள் இது வந்து பச்சை வாசம் போட்டு நம்ம வந்து இப்போ இந்த தக்காளியோடு சேர்த்துடலாம். நல்லா வந்து கொஞ்சம் வதங்கட்டும். எப்பவுமே வந்து நம்ம வந்து மிளகாத்தூள், மல்லித்தூள் வந்து எண்ணெயில் போட்டு கொஞ்சம் ஒரு 2 வதக்கு வதக்கிட்டு அதுக்கப்புறமேலும் வந்து எந்த குழம்பாக இருந்தாலும் புளி தண்ணியை ஊற்றினாலும் நல்லாயிருக்கும். ஏன்னா அந்த பச்சை வாசம் போச்சுன்னா அந்த குழம்பு வாடை வந்து பச்சை வாசம் வராது. இது வந்து நம்ம அப்படி தான் இப்போ செஞ்சுருக்கோம். பச்சை வாசம் வராது. இப்போ வந்து புளி தண்ணியை வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இதை வந்து புளி தண்ணியை வந்து 1 தடவை வடிகட்டி வச்சுருக்கேன். இருந்தாலும் 1 தடவை வடிகட்டிக்கலாம். இப்போ வந்து தண்ணி வந்து தேவையான அளவு சேர்த்துக்கலாம். நம்மளுக்கு எந்த அளவுக்கு குழம்பு வந்து தேவையோ அந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து சேர்த்துடலாம். உப்பு வந்து நம்ம வந்து இப்போ வந்து அரை உப்பு சேர்க்கலாம். ஏன்னா கருவாட்டிலே உப்பு இருக்கும் கொஞ்சம். இப்போ வந்து நம்ம வந்து அரை உப்பு போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து 10 தான் என்னன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் போட்டுக்கலாம். குழம்பு நல்லா கொதி வரட்டும். கொதி வந்த பிறகு நம்ம வந்து மாங்காயை வந்து எடுத்து போட்டு கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் குழம்பு வந்து இது வந்து பாதி இது சுண்டிடணும். அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து கருவாடை வந்து இதில் சேர்க்க போகிறோம். இப்போ நல்லா கொதி வரட்டும். உப்பு காரமெல்லாம் எல்லாம் கரெக்டாக இருக்குதான்னு பார்த்துக்கலாம். பார்த்துட்டு இப்போ வந்து மூடி போட்டு நல்லா மூடி வச்சிடலாம். நல்லா மூடி போட்டு மூடி வச்சாச்சு. நல்லா வந்து கொதி வரட்டும். அதுக்கப்புறமே நம்ம வந்து மாங்காய் எடுத்து போட்டு கருவாடை எடுத்து போட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம். குழம்பு வந்து இப்போ வந்து ரெடி ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள் நல்லா கொதிக்குது. எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வருது. இப்போ வந்து நம்ம வந்து மாங்காயை வந்து இப்படி போட்டுடலாம். ரொம்ப கொலைய விடக்கூடாது மாங்காயை. நல்லா ஒரு கொதி வந்துருட்டோம். அதுக்கப்புறம் நம்ம வந்து கருவாடை வந்து போட்டுக்கலாம். இப்போ வந்து மூடி வச்சிடலாம். ஒரு கொதி வரட்டும். கருவாடு குழம்பு வந்து என்றைக்குமே வந்து நம்ம வந்து ரொம்ப தண்ணியாக வைக்கக்கூடாது. கொஞ்சம் கெட்டியாக வச்சா தான் அது ஊற்றி சாப்பிட நல்லா இருக்கும். தண்ணியாக வச்சா நல்லா இருக்காது, அவ்வளோ டேஸ்ட் இருக்காது.
இப்போ வந்து நம்ம தேங்காய் வந்து ஊத்தல, தேங்காய் வந்து குழம்புக்கு தான் ஊத்துறோம். இப்போ வந்து மீன் குழம்பு அந்த மாதிரி தான் ஊத்துனா நல்லா இருக்கும். கருவாட்டு குழம்புக்கு நம்ம தேங்காய் ஊத்த தேவையில்ல, இதே வந்து அவ்வளோ டேஸ்டா இருக்கும். இப்போ வந்து ஒரு கொதி வந்துருச்சு, இப்போ வந்து நம்ம வந்து கருவாட்டை போட்டுடலாம். இங்க பாருங்க நல்லா கொதி வந்துருச்சு, இதுல நல்லா நிறைய உப்பு இருக்கும், அதனால நம்ம வந்து அரை உப்பு தான் போட்டுருக்கோம். இதை வந்து நம்ம வந்து இது மூணு நாள் நாலு நாள் நல்லா சூடு பண்ணி வச்சு சாப்பிட சாப்பிட டேஸ்டாக இருக்குங்க. பழைய குழம்பாக வரும்போது தான் நல்லா இருக்கும். கருவாட்டு குழம்பு, மீன் குழம்பு இதெல்லாம் வந்து ரொம்ப பழசாக ஆனால் தான் டேஸ்டாக இருக்கும். இங்கே பாருங்கள் நம்ம போட்ட மாங்காய் பூண்டு இதெல்லாம் வந்து நல்லா அழகாக இருக்குது, நல்லா சூப்பராக இருக்குது. இப்போ வந்து ஒரு கொதி வரட்டும், நம்ம வந்து இறக்கிடலாம். எங்களுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் வந்து குழம்பு வச்சுருக்கோம், உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அது மாதிரி அந்த பொருளை. இப்போ வெங்காயம் வந்து நாங்கள் வந்து ரெண்டு தான் கட் பண்ணி வச்சுருக்கோம். உங்களுக்கு எத்தனை பேர்த்துக்கு நீங்கள் குழம்பு வைக்கிறீங்களோ அத்தனை பேர்த்துக்கு தகுந்த மாதிரி வெங்காயம் தக்காளி சேர்த்துக்குங்க, புளி அதே மாதிரி சேர்த்துக்குங்க. இப்போ வந்து நாங்கள் ஒரு மூணு பேர் சாப்பிட்ற மாதிரி வச்சுருக்கோம். இப்போ நல்லா கொதிக்கிட்டோம், அப்புறம் இறக்கலாம். இங்கே பாருங்கள் நம்மளுக்கு வந்து குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு, சூப்பராக இருக்குது. இப்போ பாருங்க கரையும் கரையில் நல்லா கொதிச்சிருச்சு. இது வந்து இட்லி தோசை சாப்பாடு நல்லா சூடாக சாப்பாட்டுக்கு அருமையாக இருக்குங்க. இதே மாதிரி நம்ம ஏற்கனவே வந்து மொச்சை கருவாடு இதெல்லாம் போட்டு செஞ்சுருக்கோம். கிழங்காய் கருவாட்டு குழம்பு வந்து செஞ்சுருக்கோம். இது அது ஒரு டேஸ்ட்டு, இது ஒரு டேஸ்ட்டு. ஒவ்வொரு கருவாடுக்கும் ஒவ்வொரு டேஸ்ட் இருக்கும். இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி டயத்தில் வந்து நம்ம வந்து காய்ச்சல் இந்த மாதிரி வர டயத்துக்கு அடிக்கடி சேர்த்துட்டா ரொம்ப நல்லது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.